Hi friends, I am Malar. Welcome back to my channel. In this video, 12th Standard Maths Chapter 7, Exercise 7.5 problems. First problem, limit x tends to 0, 1 minus cos x by x square. First, we write the solution. Given data, limit x tends to 0, 1 minus cos x by x square. Next, we apply limit. Apply the limit. Limit apply பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் x க்கு பதிலா 0 substitute பண்ண போறோம் so 1 minus cos 0 divided by 0 square ஓகேமா இப்போ cos 0 நமக்கு என்னன்னு தெரிஞ்சா மட்டும் தான் எழுத முடியும் அப்ப cos 0 equal to 0 sorry 1 சரி நம்ம cos 0 equal to நமக்கு 1 வரும் அப்ப இந்த இடத்துல substitute பண்ண என்ன வரும் 1 minus 1 by 0 equal to 0 by 0 format நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா 0 by 0 format ஓகேமா இப்போ பாருங்க நமக்கு வந்திருக்கக்கூடிய ஆன்சர் வந்து இன்டிட்டர்மினேட் ஃபார்மேட் அட் த சேம் டைம் கொடுத்துருக்க ப்ராப்ளம் எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ் ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா நம்ம லோபித்தால் ரூலை யூஸ் பண்ணலாம் இல்லையா ஸ்டார் போட்டுக்கோங்க ஏன்னா எத்தனை வாட்டி அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணுறோங்கிறத தெரிய வேண்டிய நம்ம ஸ்டார் போடுறோம் திஸ் அப்ளையிங் லோபித்தால் ரூல் ரூல் பிரகாரம் என்னமா வரும் லிமிட் அப்படியே நம்ம போட்டுக்கலாம் லிமிட் x tends to 0 இது நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க காஸோட டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் sin x இல்லையா இப்போ மைனஸ் sin x டிவைடட் பை x ஸ்கொயரோட டிஃபரன்ஷியேஷன் 2x ஓகேமா நெக்ஸ்ட் நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம் அப்ளை தி லிமிட் லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன வரும் மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆகும் இல்லையா அப்போ sin 0 டிவைடட் பை 2 ஆஃப் 0 சைனுக்கு 0 டிகிரி 0 சைன் எழுதிக்கோங்க சைன் 0 ஈக்குவல் டு 0 ஓகேமா அப்போ இந்த டேர்ம் நமக்கு எப்படி மாறும் இது ஃபுல்லாக நமக்கு 0 ஆயிரும் இது ஃபுல்லாக நமக்கு 0 ஆயிரும் அதே மாதிரி இந்த டேர்ம் ஃபுல்லாக நமக்கு 1 ஓகேமா அப்போ நமக்கு 0 பை 0 ஃபார்மேட் கிடச்சிருக்கு 0 பை 0 ஃபார்மேட் கிடச்சிச்சுன்னா அது வந்து இன்டெட்டர்மினேட் ஃபார்மேட் இப்போ பாருங்கள் நமக்கு மறுபடியும் வந்து இன்டெட்டர்மினேட் ஃபார்மேட் கிடச்சிருக்கு அட் த சேம் டைம் அதுக்கு முந்தின ஸ்டெப் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது ஸோ மறுபடியும் நம்ம லோபித்தால் ரூலை யூஸ் பண்ணலாம் ஸ்டார் போட்டுக்கோங்க அப்ளையிங் லோபித்தால் ரூல் லோபித்தால் ரூல் பிரகாரம் லிமிட் அப்படியே எழுதிக்கலாம் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா சைன் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் காஸ் எக்ஸ் மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் சைன் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் காஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை 2 இன்ட்டு எக்ஸ் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் 1 2 இருக்கிறனால நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு 2 நம்ம போட்டிருக்கோம் இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம் அப்ளை தி லிமிட் அதுக்கு முன்னாடி நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் எழுதிக்கலாமா டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியணும் இல்லையா அதுக்காக தான் ஓகே இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணியாச்சுன்னா காஸ் 0 டிவைடட் பை 2 காஸ் 0 நம்ம அப்போ தான் பார்த்தோம் 1 இல்லையாமா அப்போ ஈக்குவல் டு 1 பை 2 இதான் நமக்கு தேவையான ரெக்கார்ட் ஆன்சர்